அம்மாவே என் மதுரமே என் வாழ்வின் ஓலே என் ஆசையே என் பாசமே என் நம்பிக்கை நீர்தானே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என் இதயம் துடிக்குது ஏசப்பா உம்முகம் காண என் இதயம் துடிக்குது ஏசப்பா உம் புகழ் பாட என் உதடுகள் துடிக்குது ஏசப்பா உம் புகழ் பாட என் உதடுகள் துடிக்குது ஏசப்பா என் இன்பமே என் மதுரமே என் வாழ்வின் ஓலியே என் ஆசையே என் பாசமே என் நம்பிக்கை நீர்தானே ப்ரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்துகிற விசேஷம் இரண்டாவது அதிகாரம் வசனம் 3-4 நாம் வாசிப்போம். செய்தியின் தலைப்பு ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. வெளிப்படுத்துகிற விசேஷம் மீண்டும் சொல்கிறேன், 2 அதிகாரம் 3-4. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது இந்த எபேசிய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு சாட்சி பாருங்க, அப்ரிஷியேட் பண்றார். என்ன அப்ரிஷியேட் பண்றாருன்னா, அவர் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் முதல் வசனத்திலே எபேசிய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை அவர் சொல்கிறார். 2 வசனத்திலே உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் எல்லாவற்றையும் நான் கண்டேன். அல்லேலூயா. பிறகு 3 வசனத்திலே இன்னும் தொடர்கிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் உன் பொறுமையையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ செய்கிறதையும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் 4 வசனத்திலே ஆண்டவர் மிகவும் கடுமையாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ ஆதி அன்பை நீ விட்டாய். அல்லேலூயா. நீ உன் மீது எனக்கு கோபம் உண்டு என்னவென்று சொன்னால், அல்லேலூயா, நீ ஆதி அன்பை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட விட்டாய். ஒரு குறை ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் கண்ட அந்த குறை. நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நான் நினைத்தேன், பாருங்க, ஒரு சபை, அந்த சபை சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் என்ன செய்தார்கள்? கிரியைகள் செய்தார்கள், பொறுமையா இருந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த காரியத்தை கூட அவர்கள் வெளிப்பாடு அறிந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இல்லை என்று சொல்லி இவை எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள் இருந்த அந்த குறையை ஆண்டவர் பார்த்தார். இந்த நாளில் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரோடு பேசட்டும். ஃபர்ஸ்ட் லவ். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ அனலும் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி எடுத்து போடுவேன். எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. எப்பொழுதும் நம்ம பாருங்க, கடைசி வரைக்கும் எவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கிறேன், நல்ல ஒரு பயங்கர பேஷனட்டாக இருப்பார்கள், ஆனால்
கடைசியிலே பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே சரிவு உடனே வராது தேவ ஜனமே, சரிவு உடனே வராது, மெதுவாக மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையிலே சரிவு வந்து பிறகு கடைசியிலே நான் பார்க்கும் பொழுது பாதாளத்தில் கொண்டு போய் சாத்தான் நம்மை தள்ளிவிடுகிறார். ஆகையால்தான் வேத வசனத்திலே சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், வேத வசனத்தை இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோம். அல்லேலூயா. இரவும் பகலும் அதை படிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு தடவையும் நான் பாருங்க பிள்ளைங்க, அவர்களுடைய அந்த ஆர்வம், அவர்களுடைய உற்சாகம் குறையும் பொழுது எனக்கு நல்லா தெரியும் they are going away from God. ஒரு பிரின்சிபாலாக ஸ்கூல் நடத்துகிறோம் நாங்கள், அந்த பிரின்சிபாலாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா தெரியும். ஒரு சகோதரன், ஒரு அனாதை சகோதரன் பாருங்க, அவன் வந்து எங்களுடைய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணும் பொழுது நல்ல பயங்கர உற்சாகம், நல்ல உயரமா இருப்பான். எனக்கு அந்த சகோதரனை எடுக்கும் போதே பயமா இருந்தது. அவனை நான் எடுக்கும் பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 13 வயது இருக்கும். அவனுடைய பெயர் நானி. எங்களுடைய அபைட் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்து கொண்டோம். அப்ப ஆண்டவருடைய அந்த மார்னிங் அசம்பிளில பிள்ளைகள் ஆக்ஷனோடு அந்த பாடல்களை செய்வார்கள். அந்த ஆக்ஷனோடு செய்யும் பொழுது உற்சாகத்தோடு அவன் செய்வதை நான் பார்ப்பேன். எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ, இந்த சகோதரனை எடுத்து நான் எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் அவன் அந்த ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு பாடல் பாடுவது, வசனத்தை கற்றுக்கொள்வது, நல்லா பயங்கர உற்சாகமாக வந்தான். வெரி ஷாக்கிங் பாருங்க, எங்களுடைய வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அவன் நல்ல ரேங்க் வாங்கினான். அப்புறம் அவனை குறித்து சாட்சி அந்த பகுதியில் இருப்பவர்கள் வந்து என் கணவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். சார், நைட்டெல்லாம் உட்காந்து புஸ்தகம் படிக்கிறான், பிறகு பைபிளை வாசிக்கிறான் இவன். மேடம், எனக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களே கவர் போட்ட பைபிள் கொடுங்க என்று சொல்லி வாங்கி கொண்டு போனான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவ ஜனமே, 2-3 வருடங்கள் அந்த அவன் வந்த போதே நம் நல்ல ஆயிட்டு பிறகு நல்ல உயரமாக வளர்ந்து விட்டான். ஒரு நல்ல வாலிப தம்பியாக எங்க ஸ்கூல்ல அவன் படித்து கொண்டிருந்தான். பிறகு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வான். ஆனால் ஒரு 6 மாதமாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் திங்கட்கிழமை காலையில அவன் ஸ்கூலுக்கு வந்த பொழுது நான் கேட்டேன், நீ நேற்று சபைக்கு சென்றாயா, கோயிலுக்கு போனையா என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், சனிக்கிழமை ஞாயிற்று. அவன் குப்பை பொறுக்கும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். அந்த இனம் குப்பை பொறுக்கி அதை விற்று அதனால் அவர்கள் பிழைக்கிறவர்கள். அந்த குப்பை பொறுக்கும் அந்த கூட்டத்திலிருந்து எங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 50 பேர் எங்கள் ஸ்கூலில் சென்ற வருடம் படித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அநேகர் அவர்களால் இந்த ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆர்வத்தோடு ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளை படிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நியமங்களை படிக்கும் பொழுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உற்சாகம் குறைகிறது அநேகருடைய வாழ்க்கையில். அப்போ நான் கேட்டேன், நீ போனியா என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், சனிக்கிழமை ஃபுல்லாக நான் வந்து சுற்றி குப்பை எடுத்ததினாலே என் காலெல்லாம் வலிச்சுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அவனுடைய அங்கிள் இருக்காங்க, அவர் வந்து வேற ஒருத்தரை வந்து அவருடைய ஸ்கூட்டரில் கொண்டு போயிட்டார். நான் சொன்னேன், நீ வந்து பஸ்ஸில் போகலாமே, எனக்கு கால் வலிக்குது அதனால் நான் போல. அப்படியே நான் உடைந்து போனேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அனாதை பையன், அவனுக்கு ஒரு ஸ்தலம் கொடுத்து, அவனுக்கு இந்த ஸ்கூலில் படிக்க கொடுத்து, அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, இப்போ மேக்ஸு, இங்கிலீஷு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இவ்வளவு படிக்கிறான். அவன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டான், மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டான், தெலுங்கு நல்லா கத்துக்கிட்டான், தெலுங்குல பைபிளை படிக்க கற்றுக்கொண்டான். ஐயோ, எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தால். ஒரே வார்த்தையில அவன் சொன்னான், நான் எனக்கு கால் வலிக்குது, அவ்வளவுதாங்க. ஒரு 3 மாசம்தான் அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஒரு நாள் கீழே வாசல்ல வந்து நின்று அவன் சொன்னான், நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். தேவ ஜனமே, அன்று மிகவும் உடைந்தேன். உடனே நான் வீட்டுக்கு போனேன். மத்தியானம் ஃபுல்லா நான் வந்து அழுது கொண்டிருந்தேன். பாருங்க, எனக்கு ஒரே ஒரு சகோதரன். எவ்வளோ பேர் என்னுடைய ஊழியத்திலும் சரி, யூத் கூட்டத்திலும் சரி, அநேகருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து ப்ரேயரில் ப்ரேயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த செய்தியை ஒரு பாஸ்டர் பார்த்து கொண்டு இருக்கலாம், யூத் லீடர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கலாம். நான் படும் வேதனை அவர்களுக்கு கண்டிப்பாக புரியும், சபை நடத்துகிறவர்களுக்கு புரியும், அப்பா அம்மாவுக்கு புரியும். ஆதி அன்பை இழந்துவிட்டு எவ்விதமாக அவர்கள் வாழ்க்கை சினாபினாவாக போகிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். அந்த சாட்சி கூட நிறைய இருக்கும். இந்த நாளில்
சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த சகோதரனுடைய பெயர் நாணி. இந்த நாணியை குறித்து நான் சொல்லும் பொழுது அநேகர் நீங்கள் இந்த நேரத்தில் கண்ணீரோடு அநேக நாணிகளை நீங்கள் இழந்திருக்க கூடும், நீங்கள் வேதனையோடு அமர்ந்திருக்க கூடும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிப்பாக தான் இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய சபை மக்களும் கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை கேட்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீ ஆதி அன்பை விட்டுவிட்டால் கர்த்தர் சொல்கிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோம். அல்லேலூயா. ஒரு குறை தேவ ஜனமே, நம்ம திருட வேண்டாம், நம்ம பெரிய பேங்க் கொள்ளையெல்லாம் செய்ய வேண்டாம். இப்ப நினைச்சுக்கிறோம் அதுதான் பெரிய 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 பாவம் என்று சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு உன்னை உன் பேரில் ஒரு குறையுண்டு, உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போட்டு விடுவேன். அல்ல, ஆதி அன்பை நீ விட்டு விட்டால் ஆண்டவர் சொல்கிறார், ரிப்பென்ட். Can you imagine God is telling repent? Hallelujah, repent, மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சக போயிட்டாங்க, போயே போயிட்டான். ஒரு நாள் என்னுடைய ரெண்டு நாளுக்கு பிறகு என் கணவர் வந்து சொன்னால், அம்மா அவனை அப்படியே குப்பை அந்த கூளத்திலே கையை போட்டு அவன் குப்பையை போட்டு கொண்டிருந்தான். அப்படியே மெயின் ரோட்ல நான் பார்த்தேன் என்று சொல்லும். அதுக்கப்புறம் அவனை பார்க்கும் அந்த சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. நல்ல வேலை, நான் ரொம்ப வேதனை அடைந்தேன். இவ்விதமாகத்தான் அநேகம் பேர் ஆண்டவரை விட்டு போகும் பொழுது கண்ணீரோடு ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார், தேவ ஜனம் எவ்வளவு வேதனைப்படுவார். இந்த இது இந்த அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் எபேசு சபைக்கு. நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை விட்டு போனால் சாத்தான் உன்னை முழுவதுமாக உன்னை ஆக்கிரமித்துக் கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பு மணி நமக்கு வருகிறது. தேவ ஜனமே, அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு உதாரணமாக நான் சாலமனை சொல்ல நான் விரும்புகிறேன். வேதனையோடு இந்த நாளிலே நான் சாலமனை குறித்து, நான் எபேசு சபையை குறித்தும் படித்தேன். நான் படித்துக் கொண்டிருக்கும் அந்த பைபிள் போர்ஷனிலே, நான் ராஜாக்கள் புஸ்தகத்தையும் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாலமனுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். எவ்வளவு அற்புதமாக ஆரம்பித்தது சாலமனுடைய வாழ்க்கை. பார்க்கும் பொழுது பாருங்க, சாலமனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவனை மிகவும் நேசித்தார். சாலமன் ஆண்டவரை மிகவும் நேசித்தார். அப்படிதான் ஆரம்பிக்குது. எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிக்குது. நல்ல ஒரு அன்புல தான் ஆரம்பிக்குது. கணவன் மனைவியுடைய ஒரு அன்பை யோசித்து பாருங்க. அநேக குடும்பத்திலே என்னுடைய கணவர், 10 மணிக்கு ஒரு போன் வந்தது, அப்பொழுது இரவு 10 மணிக்கு. அப்பொழுது நான் சொன்னேன், யார் அது என்று சொல்லும் பொழுது ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. மிகவும் அவர்கள் வேதனையோடு பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், என் கணவர் என்னோடு பேசுவதே இல்லை, அப்படியா, நான் ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் சொன்னேன், அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னொரு சகோதரி எனக்கு தெரியுங்க, அந்த அந்த அவங்க அந்த பையன், அந்த சகோதரனுடைய மகன் எங்களுடைய கூட்டத்துக்கு வருவான். கணவன் மனைவி 20 வருடங்களாக பேசிக்கொள்ளவில்லை. கேட்கிறீர்களா? 20 வருடங்களாக பேசிக்கொள்ளவில்லை. அவர் தனியாக ஒரு வாழ்க்கை, இந்த அம்மா தனியாக ஒரு வாழ்க்கை, இந்த பையன் தவன் தனியான ஒரு வாழ்க்கை. சின்ன பின்னமாகி போய்விட்டது. இப்படிதான் ஆகிடப்படும் ஆகிவிடும். கணவன் வருகிறார், வீட்டில தான் இருக்கிறாரு. வெளியில பார்க்கும் பொழுது கணவன் மனைவி போல இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க உள்ள இணையில, they are not together. They lost the first love. ஆதி அன்பை இழந்து விட்டார்கள் கணவன் மனைவி. அல்ல, அந்த 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 குடும்பம் எப்படி இருக்கும், அந்த தாம்பத்திய உறவு எப்படி இருக்கும், அந்த அவர்களோடு இருக்கும் அந்த ஐக்கிய அன்பு எப்படி இருக்கும், அவ்விதமாக இருக்கும் பொழுது குடும்பத்திலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. பிரயாசப்படணும். எப்படியாக ஒரு திருமணம் நன்றாக இருப்பதற்காக பிரயாசப்படணுமோ, கணவன் மனைவி ஒன்றாக பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்தாச்சு என்று சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். Hallelujah. உள்ளே நுழைந்து விடுவான். The devil will come inside. You will not know it. அவன் பயங்கர தந்திரமா வருவான். அடியில ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தா அந்த கதவுக்கு அடியில உன் வாழ்க்கையில வந்து விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பாவத்து கூட நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பெருசா பாருங்க பூகம்பம் மாறி போகும். ஒரு சகோதரன் சொன்னாரு, அக்கா நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேக்கா, வெறும் காமெடி சீன்ஸ் மாத்திரம் தான் பார்ப்பேன். ஓஹோ, நீ காமெடி சீன்ஸ் மாத்திரம் தான் பார்ப்பியா? அந்த காமெடி சீன்ஸ்ல எவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள், எவ்வளவு கெட்ட கெட்ட அர்த்தங்கள் கொண்ட ஜோக்ஸ் எப்படியாக ஊடுருவி சர்பமும் வாழ்க்கையில ஊடுருவி வருகிறது. இன்னொரு சகோதரன் சொல்லுகிறார், நான் பாட்டு மாத்திரம் தான் கேட்பேன், ஏன்னா எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்.
சில பேர் நான் அவர்கள் வீட்டு வாசலில் நின்றால் உள்ளே போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அக்கா டிவி பார்க்க கூடாது. டிவினா என்ன? அசுத்தமான சினிமா. நம்ம காவி உடை போட்டுக்கொண்டு குச்சை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆதி அன்பை விட்டு விடாதே. கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நேரத்தில் ஆதி அன்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவ ஜனமே, ஆதி அன்பு என்னவென்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீர்களா, பிள்ளைகள் வளரும் பொழுது அப்படி அம்மாவை பிடித்து முந்தானியை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கொஞ்சமாக விலகி அப்படியாக விலகி பா, தாய் தகப்பனுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பது தெரியும். சில பேர் சொல்வாங்க, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு இருக்கவே மாட்டான். ஆமா, ஃபர்ஸ்ட் இருக்கவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. 15-16 வயதிலே அவன் சொல்லுகிறான், என்னை டிஸ்டர்ப் செய்யாதே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், தனியா என்ன விடுங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா, நான் சுயமா நான் சிந்திக்க வேண்டாமா. நீ சுயமா, தம்பி தங்கச்சி உன்னோடு நான் பேசுகிறேன், நீ சுயமா சிந்திச்சு அழிந்து போகிறாயே. அதற்காகத்தான் காவலாளியாக ஆண்டவர் தாயும் தகப்பனையும் வைத்திருக்கிறார், சர்ச்சை வைத்திருக்கிறார், பாஸ்டரை வைத்திருக்கிறார், உன்னை நல்ல வழியிலே நடத்த கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா. Please listen to me, young people. Please listen to me, young people. You are fragile. You are very, very fragile. என்ன அது அர்த்தம் என்ன தெரியுமா? fragile என்றால் அல்ல, நீ கண்ணாடி போல, இந்த வாலிப வயதில் நீ கண்ணாடி போல, அல்லேலூயா, வாலிப தம்பி நீ கண்ணாடி போல இருக்கிற. ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் தூங்கும் போதும் என்னை பற்றி சொல், பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு. தாயின் தகப்பனோடு நான் பேசுகிறேன் இந்த நாளிலே, சொல்லிட்டே இருக்கீங்களா? அல்லேலூயா. சாலமனை பார்க்கும் பொழுது பாருங்க, 1 ராஜாக்கள் 3:3 சாலமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, வெரி குட், அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அன்பு கூர்ந்தான், தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும், பட், there was a big but, when that but comes, B-U-T, ஆனாலும் என்ற அந்த வார்த்தை வரும்பொழுது danger. Hallelujah. ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். High places. பாருங்க, அந்த நேரத்திலே சாலமன் தூபம் காட்டி கொண்டு ஹை பிளேஸ், அந்த அந்த இடங்களிலே மேடைகளிலே தூபம் காட்டி கொண்டு வந்திருக்கும் அந்த நாட்களிலே இன்னும் ஆலயம் கட்டப்படலை. ஆகையால் ஆண்டவர், சரி என் பையன் என்ன செய்வான் சாலமன், அந்த சர்ச்செல்லாம் நல்லா கட்டிட்ட பிறகு இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்ய மாட்டான். பார்த்துருங்க, ஆண்டவர் உடனே ஆண்டவர் தண்டிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் வீடிய பொறுமை சாந்தம் உள்ளவர். தேவ ஜனமே, நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி, சின்ன பொண்ணுங்க, ஷீஸ் ஒன்லி அரவுண்ட் 21 ட்ரெயினியாக இருந்தால், என்னுடைய மீட்டிங்க்கு, என்னுடைய மத்தியான மீட்டிங்கில் அவள் அட்டன் செய்து கொண்டிருந்தால், மெதுவாக ஒரு பேய் அவளுடைய வாழ்க்கையிலே வந்தான். அவன் டபுள் வயசு, அவனுக்கு மிடில் ஏஜ் மேன், 2 குழந்தைகளுக்கு தகப்பன். அவன் என்ன செய்தான், வீட்டுக்கு டிராப் பண்ணுவதை போல அந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு அவன் டிராப் செய்ய போனான். அல்லேலூயா. பிறகு பாருங்க, அந்த டிராப் செய்யும் பொழுது அவர்களுக்குள் ஒரு சகவாசம், அவர்களுக்குள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தது. இப்படியாக வீட்டுக்கு டிராப் பண்றது, நான் உன் வீட்டு வழியா தான் போறேன் என்று சொல்லி அவளை கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்திருக்கிறான். அப்பொழுது நான் ஒரு நாளிலே நான் கேட்டேன், அவங்க ரெண்டு பேருமே என்னுடைய பிரேயர்ஸை அட்டன் செய்கிறவர்கள். அப்பொழுது நான் ஒரு நாள் நான் கேட்டேன், அவனுடைய வீடு அவளை தாண்டி தான் போகணுமா, அவனுடைய ஏரியா என்ன? அப்பொழுது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அவன் இருக்கிற இடமே வேற, இந்த பெண் இருக்கிற இடமே வேற. அவளை டிராப் செய்வதற்காக அவன் கள்ளத்தனமாக அதை சொல்லி அவளை டிராப் செய்ய எடுத்து கூட்டிக் கொண்டு போனான். பிறகு என்ன ஆச்சு தெரியுமா தேவஜனமே? மிகுந்த ஒரு கொஞ்ச நாட்களிலே அது விபச்சாரமான ஒரு உறவாக மாறியது. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது அந்த சகோதரனுக்கு, ஆனால் விபச்சாரமாக தன் மனைவியை விட்டு இவளோடு அவன் நெருங்கி பழக ஆரம்பித்தான். நெருக்க எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ரூம் எடுத்து தங்குகிற அளவுக்கு. அந்த சகோதரி அம்மா அப்பாவை தனியாக விட்டுவிட்டு இங்கே வேலை செய்து படித்து கொண்டிருந்தாள். இங்கே அவன் என்ன செய்யறான்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நீ அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீ அநேக தவறான வார்த்தை காரியங்களை செய்யலாம்,
திருமணமானவர்களோடு உறவு வைக்கலாம். இது இப்பொழுது ஃபேஷனா போயிடுச்சு. திருமணமானவர்களோடு உறவு, திருமணமானவர்கள் உறவு வைத்துக் கொள்வது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அசுத்தமான காரியங்களிலே சாத்தான் ஊடுருவி வருகிறான் திருமண வாழ்க்கையிலே. ஆனால் இந்த நாளிலே நான் எச்சரிக்கிறேன், கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ ஆலயத்திற்கு வரலாம், நீ அங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட், இங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு நீ ஆலயத்திற்கு வரலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனாதி அன்பை நீ விட்டு விட்டாய். கரங்களை ஆண்டவருக்காக தட்டி வந்தார். ஒரு நாள் ஆண்டவர் தேவ ஜனமே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார். அந்த சகோதரர், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள் என்று மைக்கில் கேட்டுச்சு எங்க நான் வேலை செய்யும் பேங்க்ல. என்னன்னு பார்த்தா அந்த சகோதரன் தூக்கு மாட்டி இழந்து விட்டான். விபச்சார உறவினாலே அவன் வாழ்க்கை அழிந்து போனது. அவள் என்ன ஆனால் தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷனிலே வெளியில அவளை நிக்க வச்சுட்டாங்க. போனோம் கிடைக்குது, அவ வெளியே நிக்கிறாங்க. If your character is lost, everything is lost. Amen. தூபம் காட்டி கொண்டு வந்தார் ஆண்டவர். உடனே ஆண்டவர் உடனே ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல. பாருங்க ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் தண்டனை உடனே கிடைத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் முன்னால எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஆமென். இந்த சகோதரனுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணியிருப்பாரு. நான் என்னுடைய பைக்கை பைக்கை நிற்கிற இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸில் நான் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அந்த சகோதரனுடைய பெரிய குவாலஸ் வேன், அந்த குவாலஸ் வேனில் தான் நாங்கள் மீட்டிங்கே நடத்தினோம். பாருங்கள் அந்த குவாலஸ் வேனை நான் பார்க்கும்போது அப்படியே அழுவேன். ஆண்டவரே, இன்னும் அந்த விபச்சார உறவோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறானே, இன்னும் அவன் செய்து கொண்டிருக்கிறானே, விபச்சார உறவு அதிகமாக என் மீட்டிங்க்கு வருவதை நிறுத்தி விட்டுட்டான். பாருங்க, நீ என்னைக்கு சர்ச்சை விடுறியோ, நீ என்னைக்கு உனக்கு ஆலோசனை சொல்கிறவர்களோடு சகவாசத்தை நீ என்னைக்கு கட் பண்றியோ, என்னைக்கு இதை செய்யாதே என்ற ஆலோசனை சொல்பவர்களை நீ பயங்கர கொடூரமாக அவர்களோடு பேசுகிறாயோ, ஹார்ஷாக என்னோடு டோன்ட் இன்டர்ஃபியர் வித் மீ என்று சொல்கிறாயோ, சாத்தான் உள்ள போந்துட்டான். ஹி ஸ்டாப் கமிங், ஹி ஸ்டாப் கமிங் ஃபார் மை மீட்டிங் பிகாஸ் ஹி இஸ் ரிலே. ஐ டெல் யூ சம்திங், வென் யூ லீவ் காட், when you take one step away from God, the devil is taking one step towards you. நீ எப்போ ஆண்டவரை விட்டு ஒரு ஒரு படி நீ வந்து பின்வாங்குறியோ, சாத்தான் ஒரு படி உன்கிட்ட கிட்ட வரான், ரெண்டு படி அவன் கிட்ட வரான். ஆண்டவர்கிட்ட நீ விலக 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 உன் பக்கம் சாத்தான் வருகிறான். அல்லேலூயா. ஆண்டவர், என் மகன் சாலமன் அவன் சரி சரி இப்போ அவன் செய்கிறான், அப்புறம் சர்ச்செல்லாம் கட்டிட்ட பிறகு என் பையன் திருந்திருவான் பார்க்கும்பொழுது, அதுக்கப்புறம் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் தேவ ஜனமே பாருங்க, ஆதி அன்பை மக்கள் எப்படி விட்டு விடுகிறார்கள். அநேக காரியங்களை நாம் சொல்லலாம், அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். முக்கியமான காரியம், உன் வாழ்க்கையிலே அபண்டன்ஸ், பயங்கர நிறைவு வரும்பொழுது, நிறைவு அதிகம், அந்த வார்த்தை தான் கரெக்டா இருக்கும். அதிகத்தில் தேவனிடத்தில் இருக்கும் அந்த ஆதி அன்பு விட்டு போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் பாருங்க, அந்த தூபம் காட்டுவதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம போய் தூபம் காட்ட முடியாது, நம்ம ஜெபிக்க முடியாது. அதுவும் ராஜாவான சாலமனுக்கு கண்டிப்பாக அது தெரியுங்க. உபாகமம் 12:13 அழகா ஆண்டவர் போடுறாரு, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்ட இடமெல்லாம், என் வீட்டு பக்கத்தில் இருக்குது ஒரு சர்ச்சு, என்ன சர்ச்சுன்னு பாரு, யெகோவா விட்னஸா இருக்கலாம். அதனாலே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தர நான் விரும்புகிறேன். அவங்க கூட பைபிளை வச்சிருக்கிறாங்க, அல்ல இயேசு இல்லாத பைபிள், நீ போயிடுவ அங்கே, அதுவும் ஒரு சர்ச்சு தானே, கண்ட இடம்லாம் போயிடாத. சரியான போதனை இருக்கா, சரியான சர்ச்சு, சரியான ஆட்கள், சரியா நல்ல காட்லி ஃபெலோஷிப் உனக்கு இருக்கணும். இவ்விதமாக ஆண்டவர்கிட்ட க்ளோஸா இருக்கணும். மிகவும் முக்கியம், உன் ஆதி அன்பை விட்டு விடாதே. என்ன செய்ய வேண்டும், வேதாகமத்தை படி தங்கச்சி, வேதாகமத்தை படி தம்பி. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 1 Kings 11:11 ஆண்டவர் சொல்கிறார், சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை. He did not follow God wholeheartedly. அவன் செய்த காரியம் பார்த்து நல்லா கவனமாக கேளுங்க, அவன் செய்த அக்கிரமங்களை கேளுங்க. அவன் செய்யவில்லை. அவன் என்ன செய்தானா, 7 Kings 1 Kings 11:7 அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே நான் அழுதேன். தேவஜானமே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அதில் எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும்
அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய ஓலாக்குக்கும் மேடையை கட்டினான், எருசலேமுக்கு எதிராக கட்டினானா, எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 11:9 வசனத்திலே சாலம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு தரம் தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளிட்டு இருந்தும் அவன் இருதயம் கர்த்தருக்கு நேராக ஒழுக்கமாக இல்லை. ஹலலூயா. ஆமே. என்ன பாருங்க, ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பயங்கரமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு என்ன இருந்ததா, அநேக அந்நிய பெண்களோடு சகவாசம். அநேக, he had plenty of women in his life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ ஜனமே. பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். திருமணமானவர்களோடு நான் பேசுகிறேன், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வி ஷுட் ஹாவ் த பேஷன் ஃபார் காட். அதனால தான் நல்ல சபைக்கு போகணும், நல்ல செய்திகளை கேட்கணும். எப்படியாக பேஷனட்டாக இருப்பது, ஆண்டவருக்குள் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில 15 ஆகிறது. அப்பொழுது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கேட்பார்கள், அக்கா எப்படிக்கா இவ்வளோ பேஷனட்டாக இருக்கீங்க, அநேக பாடல்கள், கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேலே தமிழில் நான் எழுதியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அக்கா இந்த பாடல்கள் எல்லாம் லவ் சாங்ஸ். ஆமாங்க, லவ் சாங்ஸ். ஆண்டவருக்கு லவ் சாங்ஸ் பாடி ஆண்டவரோடு நம்ம வெறும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். பாருங்கள் இந்த பயங்கரமான வசனத்தை பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 17 நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அல்லோ, 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேச, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். மகாவேசி. ஆமா, மகாவேசி. The Bible is telling she is a great prostitute. ஆமா, நீங்க வந்து சோதனைகளை எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஏ, I am very strong. No, you can be strong only through Jesus Christ of Nazareth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உனக்கு அந்த பலன் வரும். நாளிலே உனாதி அன்பை இழந்து விடாதே தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஜாக்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கும் பிள்ளைகளோடு ஆண்டவரே, அப்பா நீங்க ஆண்டவர் இடைப்படுங்க சுவாமி. ஆவியானவர் ஆண்டவரே, ஆதி அன்பை பிள்ளைகள் அது காத்துக்கொள்ள விரும்பியிருக்காங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்ல பிதாவே. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். அபைட் இன் கிரைஸ்ட், இயேசுவுக்குள் நிலைத்திருத்தல். கர்த்தருக்காக சேனைகளை எழுப்புகிற ஒரு அபிஷேக கூட்டம் இது. கடந்த 6 சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இப்போ 7 பெங்களூரில் நடைபெற போகிறது. பெங்களூரில் தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3 கர்த்தருடைய சமூகத்திலே தங்கி தரித்திருந்து அவரை ஆராதித்து அபிஷேகம் உள்ள வார்த்தைகளை கேட்டு அக்னியாக கடந்து செல்வோம். இது ஒரு சுவிசேஷ கூட்டம் அல்ல, இது ஒரு அபிஷேக கூட்டம். கர்த்தருக்காக சேனை எழுப்புகிற கூட்டம். தேவ ஊழியர்கள் மற்றும் ஊழியத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். மற்ற விவரங்களை நீங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கலாம். ஆயத்தமாயிருங்கள். மே மாதம் 5 களத்திலே சந்திப்போம். உங்களே ஒரு காரணத்திற்காக அந்த ஊரிலே வைத்திருக்கிறார். தானியேலை ஆண்டவர் அந்த அரண்மனையிலே எதற்கு வைத்தார் தேவ ஜனமே? முதல்ல அஸ்திவாரம் போட்டுட்டாரு. தம்பி தானியேலே, என் மகனே, நீ ராஜ்ய இந்த அரண்மனையிலே உனக்கு நான் பெரிய வேலை தரப்போறேன். அவருடைய யோசேப்பின் டைட்டில் அன்று அந்த சூழ்நிலை ராஜாவின் முன்பாக நிற்கும் பொழுது ஒரு கைதி அந்த டைட்டில். ஆனால் அவர் வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசின பொழுது ஒரே நாளில் அவர் டைட்டில் மாறியது.